ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெட்டி ஆபிசர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துறை அதாவது TNSTC-யிலிருந்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு, இலவச பஸ் பாஸ் அட்டையை ஸ்மார்ட் அட்டையாக வந்து வழங்குறக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பள்ளி மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் அட்டையை ஸ்மார்ட் அட்டையாக வழங்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் வந்து புதுசாக போட்டிருக்கோம் அப்படின்னு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் கூறியது என்னென்ன கூறியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்றுக்கு அப்புறம் அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் வந்து செயற்கை அறிவித்து வந்து அறிவிச்சிட்டாங்க. தமிழகம் முழுவதும் வந்து இன்று பள்ளிகள் வந்து தொடங்கப்பட்டுட்டாங்க. அதனால் வந்து பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ள வழித்தடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. ஸோ அந்த போக்குவரத்து நெரிசலாக குறைக்கணும் அப்படின்ட்டு புதுதான் வந்து பேருந்து வழித்தடங்களை உருவாக்கியிருக்கிறோம், நிறைய பேருந்துகளை விட்டுருக்குறோம். அது இல்லாமல் தனியார் பேருந்துகள் பள்ளி பேருந்துகள்லாம் முழுமையாக ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழக போக்குவரத்து துறையில் உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான காலிப்பணியிடங்களை வந்து சீக்கிரமாக நிரப்புறதுக்காக ஆல்ரெடி ஆய்வு நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்குண்டான அறிவிப்புகள்லாம் வந்து சீக்கிரமாக வெளியாகும். தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு முன் நிதியமைச்சரின் கவனத்திற்கு நான் வந்து சீக்கிரமே கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கூட்டத்தொடரில். ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து டிரைவர் பற்றாக்குறையினால சிலர் வந்து விடுப்பில் இருக்கிற டிரைவர் எல்லாமே வந்து பணியில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் தெரிவிச்சிருந்தார். ஸோ இதுக்கெல்லாமே கூடிய விரைவில் வந்து சீக்கிரமாக வந்து புதிய டிரைவர்கள் மற்றும் நடத்துனர்களை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பள்ளிகள் திறந்துட்டாங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. இதே பிரச்சனை இன்னும் நீடிச்சாங்க அப்படின்னா பள்ளிகள் ஓரளவுக்கு தான் மாணவர்கள் எல்லாமே பஸ்ஸில் ட்ராவல் ஆயிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பள்ளி மாணவர்கள் வந்து ரெகுலராக வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமுக்கு என்ன பண்ணுவாங்க, அரசு தரப்புலேருந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பள்ளி செல்லும் டைமில் இன்னும் கூடுதலான ஒரு 2-3 வாகனம் பேருந்துகளை வந்து இயக்கினா போதும் அப்படின்றது பொதுமக்களுடைய கருத்து. ஸோ அந்த பள்ளிகள் வந்து விடுற டைம்லேயும் பள்ளிகள் ஆரம்பிக்கிற டைம்லேயும் கூடுதலான பேருந்துகளை வந்து இயக்கணும். ஸோ சென்னையில் ஒரே நேரத்தில் வந்து ஊர் திரும்பியதில் வந்து போக்குவரத்து நெரிசலில் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, சென்னையில் இன்னும் வந்து சில MTC அந்த பஸ்ஸஸில் எல்லாமே வந்து மாற்றி, அதாவது பள்ளி மாணவர்களும் அதில் வந்து வெளியில் கூட்ட நெரிசலில் தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. 1400 பஸ் பார்த்திங்கன்னா சிறப்பு பஸ்ஸுக்கெல்லாம் இயக்கப்படும் அப்படின்னு நிலையில் தச்சமையும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை இயக்கிறதுக்கு டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர் இல்லை போதிய அளவில் இங்கே இல்லாமல். ஸோ இதனால் வந்து சீக்கிரமாக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் டிரைவர் கண்டக்டருக்கான பணி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம அமைச்சர் வந்து வெளியிட்ட தகவல் இது தான். ஸோ இந்த நிலைமை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. கடந்த 2-4 நாட்களில் பள்ளிகள் எல்லாமே பகுதி அளவுக்கு திறந்துட்டாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா முழுமையாக அனைத்துமே செயல்பட்டு வருது. ஸோ இந்த பிரச்சனை கூட்ட நெரிசல் மற்றும் நடத்துனர் ஓட்டுநர் பற்றாக்குறை எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு லாஸ்ட்டாக நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய விரைவில் தீர்த்துருவோம், சீக்கிரமாகவே வந்து நடத்துனர் ஓட்டுநர் பணிக்கான அறிவிப்பு எல்லாமே வெளியிட்டு ஆட்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவருக்கு நேரடி நியமனம் தான், கண்டக்டருக்கு இன்னும் எதுவும் சொல்ல கிடையாது. டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உடனே எடுத்து வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கிற அனைவருமே உங்களுடைய முன்னுரிமை பட்டியலில், இதுவும் ஒரு மிகவுமானது இந்த ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டு. ஸோ ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முழுமையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் இது போன்ற அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க, கூடவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.